எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா நாங்க மட்டும் வாழ்ந்துடுவோமே. கத்தினே வருதுங்க, நல்லா குஜாலமா இருக்குதுங்களா? உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டி கட்டா காசு வேணும். பிச்சைக்காரத்தனமா அந்த பொருள் எல்லாம் வச்சுக்கிற, இனிமேல் நம்ம பணக்காரன் ஆயிட்டோம். சொல்றேன் மேல யோசிக்காத, இருந்தா புடவ புடவ ஏண்டிய உனக்குதாண்டிய கட்டிக்கா பட்டு போடுவியா? கொஞ்சூண்டு நகத்தா வித்தோம், அதுக்கே அவ்வளவு பணம், வண்டியோ வாங்கிட்டு வந்துட்டோம். வண்டி வந்துச்சா? வண்டி வந்தாச்சு, அவங்களுக்கும் பதில பங்கு போயாச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமேல் தடுக்கு புடுக்கு கட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது, இனிமேல் ஏசி பிரிட்ஜி வாஷிங் மிஷின் தான் இருக்கணும். நம்ம கிட்ட இருந்த தங்கத்துக்கு சேட்டு கையில காசு இல்லைன்ட்டாரு, எப்படி ப்ரோ அது? இவ்வளவு தங்க வித்ததுக்கு இவ்வளவு காசு? இனிமேல் பணக்கார முருகேச. ப்ரோ கார் வாங்கிக்கலாமா? ப்ரோ கார் அப்புறம் வாங்கிக்கலாம், இங்க இருக்கிறவனுங்க போறான் பூச்சுக்கணுங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் விக்கணும். ஆமா குமரேசா, இல்லனா போலீஸ் பூச்சிடும். பொட்டிய இது அந்த பதில் மேப் இருந்த பொட்டியாச்சு. அதுவா இது? அதுதான் வெளியே போடுக்கா, வாய் மாதிரி போடுறிய. இப்ப நம்ம பணக்காரனுக்கு வாய் வந்த அப்பே போடி போடி. ப்ரோ நம்ம வெளிநாட்டு கிள்நாட்டுக்கு போலாமா? ஆமா நீனா போயிடலாம். போலாம் புரு, ஆனா இவனுக்கு சந்தேகம் வராத போலாம். கோபால நான் உங்க மாமா பொண்ண உட்டியா? பணங்குதி, அது இல்லனா வேற போடா. உள்ள எல்லாம் அந்த தங்கத்தை வச்சுன்னு என்ன பண்றானே தெரியல. இது எத்தனை கடைசி வந்து சொல்றாங்க, இது வீட்டுல இருந்தா என்ன போயிடுச்சு அந்த ஆளுக்கு. கார் வாங்குறோம், ஸ்ட்ரைட்டா ஊட்டி கொடைக்கானல் போறோம். ஊட்டி கொடைக்கானலா? சூப்பரா மகனே. நான் உட்கார ரெஸ்ட் போனானுங்க, உன்னால காணுமே வருவானுங்க. கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம் போதில, யாருகிட்ட விக்கிறதுனே தெரியலையா, கடன் வாங்கிட்டு திஞ்சுங்கிறமா. எங்க மாமா கிட்ட குத்துலாமா? அப்படியே விட்டா இவங்க மாமா கிட்ட குத்துருவாரு. அடிக்கிறா? அடிக்காத கொஞ்சுவானா? தீம்பை மாமா கிட்ட குத்துடலான்ற, அவன் தான் எடுத்துட்டு போயிட்டானா. துபர்ப்பா என் கிட்ட இருக்கிற தங்கத்தையும் தான் சேர்த்து விக்கணும், நீங்க பட்டு தனியா பேசிருக்காதீங்க. எங்க மாமால தான் விக்க முடியாது, சைட்டாங்க போ. உங்க மாமா சேமா கிரிமினல், ஆட்டிய போட்டா என்ன பண்ணுவா? அவன் கண்டிப்பா ஆட்டிய போடுவான்ப்பா, அது மாதிரி ஆள் தான்ப்பா அவன். இந்த வீட்டை தான் நம்ம வாங்க போறோம், எப்படி இருக்குதுடா மாமனே? சூப்பரா இருக்குது நைனா.
மூணு கிரவுண்ட் இடம் இந்த ஒரே அம்மா கிட்ட கீது. நிஜமா வாங்குவீங்களா? இங்க பாரு தங்கம், தம்ம துண்டு வச்சால இந்த வீடு. தங்கம் கட்டி என்ன வேலை உங்க வீடு? 50 லட்சம். வெறும் 50 லட்சமா? நாளைக்கே 50 லட்சம் குத்துட்ட, இந்த வீடு ஏத்துக்கறேன். சரிதான்பா. வாடாமவன. என்னது தெரியலப்பா, இரு பாக்கறேன். அப்படி என்னதான் இருக்கும்னு தெரியலையே, கட்டி வச்சுக்கிறாங்க. என்ன அப்படி கட்டி வச்சுக்கிறாங்க? ஏமா, இது ஓலை சுவடிப்பா. அப்படியா? காமி இதா பாரு. ஏமா, இதுல எதுவும் எழுதி இருக்குப்பா? இதுல படிப்பா. வேதலிங்கம் எங்கற நான் இந்த பொக்கிசத்தை வேற என்ன போட்டுக்குது? படிக்கிற ஏரியா நமது சோலாபுரி மன்னரிடம் சோலாபுரி மன்னருக்கே எனது பணிவான வணக்கங்கள். அண்டகா கசம் அபுகப்பகம். சோலாபுரி மன்னனுக்கு வணக்கம். வணக்கலா இருக்கட்டும். என்ன அமைச்சரே, நாட்டு மக்கள் நலமா? அனைவரும் நலமாக உள்ளனர் மன்னா. குளத்தில தண்ணி இல்லை, மாடுகள் பில் இல்லாத தவிக்கிறது, எல்லோரும் நலம் என்று சொல்கிறாய்? இல்ல மன்னா. மன்னர், சோலாபுரி மன்னருக்கு எனது வேண்டுகோள் இருக்கிறது. என்ன சொல்லு திணிவரே? நம் கஜானாவில் உள்ள சில தங்க கட்டிகள் காணாமல் போயிட்டது. என்ன சொல்கிறாய் திணிவரே? ஆமா மன்னா, உங்ககிட்ட எப்படி சொல்வது என்று தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தேன் மன்னா. நம்ம கோட்டையில் திருடா வேடிக்கையா இருக்கிறது. நான் ஒன்னு சொல்ற தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லு காவலாளி. என்ன சொல்லு வரையா? அது சொல்லு காவலாளி. அண்ணா, இவங்க போய் சொல்றாங்க உங்கதான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. என்னது அமைச்சரே? மன்னா, நான் இல்லை. கூட்டுங்கள் அரசு சபைய. ஐயோ, என்ன நடக்க போதுன்னு தெரியல. அமைச்சரே, என்ன மன்னர் இப்படி சொல்லிவிட்டார்? திணிவரா, எத்துந்தா குத்துருங்க திணிவரா, இல்லன்னா நம்ம மாட்டிப்போம். அமைச்சரே, என்ன எம்மேல் சந்தேகமா? போங்கப்பா போங்கப்பா, அரசு சபையை கூட்டிடுறாங்க, போங்கப்பா. எங்களுக்கு தெரியல. மன்னர் எங்க மேல சந்தேகப்படுறாரு, யார் எத்தாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.